ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வேர்ட் ஃபார் எவ்ரி கைண்ட் ஆஃப் கில்லிங் கில்லிங்க்கே வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது மொ ஒரு லைக் ஒரு சிக்ஸ்டி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது மனிதர்களை கொள்வது விலங்குகளை கொள்வது பெஸ்ட்ஸை கொள்வது அது மாதிரி எக்கச்சக்க வார்த்தைகள் இருக்குது அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ண போகிற வேர்ட்ஸை மட்டும்தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் அஸ் யூஷுவல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் ஸோ மேர்டர்னால் என்ன மேர்டர் இஸ் அன்லாஃபுல் கில்லிங் ஆஃப் அனதர் ஹியூமன் வித்தவுட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் வேலிட் எக்ஸ்கியூஸ் ஸோ நம்ம மேர்டர் ஒருத்தரை பண்ணுறதுக்கு நமக்கு எந்த வித அதிகாரமுமே கிடையாது ஃபஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஓகே இதில் முக்கியமான ரூட் வேர்டு ஒரு சஃபெக்ட்ஸ் இருக்குது சைடு அப்படின்றது அந்த சூய்சைடு அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா அதில் வர இந்த சைட் அப்படின்ற ஒரு வார்த்தை அது வந்து கேடோ அப்படின்ற ஒரு லேட்டின் வேர்பில் இருந்து வருது இட் மீன்ஸ் கில் கொலை ஸோ ஃபஸ்ட் வேர்டுக்கு போகலாம் சூய்சைடு அப்படின்னு சூயின்னா ஒன் செல்ஃப் ஸோ கில்லிங் ஒன் செல்ஃப் இன்டென்ஷனலி அதான் வந்து சூய்சைடு நெக்ஸ்ட்டு வார்த்தை வந்து ஃப்ராக்ட்ரிசைடு ஃப்ராக்டர் அப்படின்னா ஃப்ராக்டர்னா பிரதர்னு அர்த்தம் லேட்டினில் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஃப்ராக்டர் சைட் அப்படின்ற அந்த சஃபிக்ஸ் சேர்ந்துச்சுன்னா உடன் பிறப்பை கொலை செய்பவர் கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் பிரதர் ஃபிராட்ரிசைட் நெக்ஸ்ட் வந்து சரோரிசைட் சரோர் அப்படின்னா சிஸ்டர்ன்னு அர்த்தம் லேட்டினில் ஸோ செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தன் சகோதரியை கொலை செய்பவர் கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் சிஸ்டர் சரோரிசைட் அடுத்தது வந்து ஹொமிசைடு ஹோமோ ஹோமோசாப்பியின்ஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா ஹியூமன் பர்சன் ஸோ ஒரு பர்சனை கொல்பவர் கில்லிங் ஆஃப் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் பீயிங் ப்ரீமெடிடேட்டடாக கொலை பண்ணுறது அதாவது பிளான் பண்ணி இவரை கொலை செய்யணும்னு பிளான் பண்ணி பண்ணுறது ஒரு பர்சனை கொள்வது ஸோ அதே வந்து இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு ஆக்சிடென்டலாக நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அதுலேயும் ஸ்டில் அவருக்கு உயிர் போயிடுச்சு பட் அதை வந்து ஹோமிசைடுன்னு சொல்ல மாட்டாங்க அதை வந்து மேன்ஸ்லாட்டர்னு சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் அவர் வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆளை தெரியாமல் இடிச்சிட்டிங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னா தட் மீன்ஸ் ஸ்லாட்டர் அண்ட் யூ கெட் லெஸ்ஸர் பனிஷ்மெண்ட் அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது லெஸ் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் உங்கள் உங்களுக்கு இன்டென்ஷனே இல்லை உங்களை கொலை செய்யணுன்ற இன்டென்ஷன் இல்லை பட் ஹோமிசைடில் வந்து நீங்கள் ப்ரீமெடிடேட்டடாக கொலை செய்யணுன்ற இன்டென்ஷனோடு தான் கொலை பண்ணுறீங்க அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஹோமிசைடுக்கும் மேன்ஸ் லாட்டருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரெஜிசைட் ரெக்ஸ் ரெஜிஸ் அப்படின்னா கிங் அரசர் ரெஜிசைட் த அஃபிஷியல் அசாசினேஷன் ஆஃப் ஜான் எஃப் கெனடி ஸோ கெனடி அப்ராஹாம் லிங்கன் இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க ரெஜிசைட் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து கிங் கிடையாது பட் அவங்க தான் அந்த நாட்டுக்கே தலைவர் இல்லையா பிரெசிடென்ட் அரசனை கொலை செய்பவன் ரெஜிசைட் அக்சாரிசைட் அக்சாரிசைட் அப்படி சொல்லணும் அக்ஸாரிசைட் ஒரு எஸ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அக்ஸாரிசைட் அக்ஸார் அப்படின்னா ஒய்ஃப்னு அர்த்தம் லேட்டினில் அ மேன் ஹூ கில்ஸ் இஸ் ஒய்ஃப் மனைவியை கொள்பவன் அடுத்த வார்த்தை வந்து மெரிட்டஸ் அப்படின்ற ஒரு ரூட் இருந்து வருது மெரிட்டிசைட் மரீட்டிசைட் மரீட்டஸ் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஸோ ஹஸ்பண்டை கொள்கிற ஒரு உமன் உமன் கில்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் அதுதான் வந்து மெரிட்டிசைடு இ இது இப்போ இந்த காலத்தில் வந்து இதை வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரல் வேர்ட் ஆக்கிட்டாங்க ஸோ எனி ஸ்பௌஸை வந்து கொள்கிறத வந்து மெரிட்டிசைடுனே சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது வந்து ஒய்ஃபை தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அக்ஸாரிசைடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஃபஸ்ட் பர்சனை மேன் ஹூ கில்ஸ் இஸ் ஒய்ஃப் அவங்கள தான் வந்து அக்ஸாரிசைடு அப்படின்றாங்க ச நவுனில் தான் நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபேன்டிசைட் இன்ஃபேண்ட்னாலே தெரியும் பேபி த கில்லிங் ஆஃப் அ நியூ பார்ன் சைல்டு ஸோ சிசு கொலை அதுதான் வந்து இன்ஃபேன்டிசைட் ஜெனோசைட் ஜெனோசைட் ரொம்ப நிறையா கேள்விப்பட்டிருப்போம் ஜெனோஸ் அப்படின்னா ரேஸ் ஒரு எத்னிக் ஆரிஜன் ஓகே ஸோ கில்லிங் ஆஃப் அ ஹோல் ரேஸ் ஆர் நேஷன் சமுதாய கொலை ஹிட்லர் வந்து என்ன பண்ணார் ஜெனோசைட் தான் பண்ணார் ஓகே ஸோ இது பின்னாடி ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது அதை பார்ப்போம் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம் அடுத்தது வந்து பேட்ரிசைட் பேட்டர் அப்படின்னா ஃபாதர்னு அர்த்தம் லேட்டினில் பேட்டர்னைஸ் பேட்டர்னல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ த கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் ஃபாதர் தந்தையை கொன்றவன் நெக்ஸ்ட் வந்து மேட்ரிசைட் மேட் மேட்ரிஸ் மதர் தாயை கொன்றவன் த கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் மதர் மெட்டர்னல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த ரூட் வேர்ட் ஸோ மேட்டர் அப்படின்னா மதர் மேட்ரிஸ் கடைசி வார்த்தை பேரிசைட் கில்லிங் ஆஃப் எய்தர் ஆர் போத் த பேரண்ட்ஸ் ஆர் அதர் நியர் ரிலேட்டிவ் ஸோ பேரண்ட்ஸ் இது கிட்டத்தட்ட பேட்டர் அதில் இந்த ஃபாதர் அந்த மாதிரி மீனிங்கில் இருந்து தான் வருது அந்த மாதிரி வேர்டில் இருந்து தான் வருது பேட்டர் பேரன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பேரிஸ் சைடு அப்படின்னா கில்லிங் ஆஃப் எய்தர் ஆர் போத் பேரண்ட்ஸ் அப்படி தாய் தந்தையரையோ அல்லது தான் பெருமதிப்பு கொண்டவரையோ கொலை செய்தல் ஓகே ஸோ ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவ்யூ ஃப்ராட்டர்னா பிரதர் ஃப்ரெட்டர்னைஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா ஃப்ராட்டர்னா பிரதர் சரோர்னா சிஸ்டர் அக்சர்ன்னா ஒய்ஃப் மரீட்டஸ் ஹஸ்பண்ட் இன்ஃபேன்டிஸ் பேபி ஜெனோஸ் ரேஸ் பேட்டர் ஃபாதர் மேட்டர் மதர் ரெக்ஸ் ரெஜிஸ் கிங் ஸோ ஜெனோசைட் அப்படின்ற வார்த்தையை வந்து முதல் முதல்ல காயின் பண்ணவர் இவர் தான் இவர் பேர் வந்து ரஃபேல் லெம்கின் இவர் பாலிஷ் நாட்டை சேர்ந்தவர் இவர் தான் வேர்ட் ஜெனோசைடை வந்து காயின் பண்ணவர் அவர் தான் அந்த வேர்டையே வந்து உருவாக்குனவர் லெம்கின் காயின் த வேர்ட் ஜெனோசைட் இன் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ ஆர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஃப்ரம் தீஸ் டூ வேர்ட்ஸ் ஜெனோஸ்னா ரேஸு சைட்னா கேடோஸ் அப்படின்னா கில்லுன்ற ஒரு வார்த்தையை வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து ஜெனோசைட்ற வார்த்தையை இவர் தான் உருவாக்குனார் இவர் தான் ஜெனோசைட் கன்வென்ஷனையும் இனிஷியேட் பண்ணவர் ஓகே ஒரு குவிக் ரிவ்யூ பண்ணிடுவோமா ஸோ இன்னைக்கு வந்து व एवरी कई आफ किलिंग पातीटर सूयसेडिंग फैट्रिसे किलिंग आफ व्रदर सरोफ़ सिस्टर ए ह्यूमन पीयिंग प्रीमेडिटेटड मैन स्लाटरना आक्सीडल किलिंग रेजिसेड और अक्सार मैन हू किल वाइफ मरीटिसेड A, ma a woman who kills her husband. Infanticide, the killing of a newborn child. Genocide, killing of a whole race or nation. Patricide, killing of one's father. Matricide, killing of one's mother. Parricide, the killing of either or both the parents or other near relative. Okay, so next video will other right Thank you.